வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன். நீங்கள் ஜாதகம் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா உங்களுடைய மொபைல் நம்பரை ஸ்க்ரீனில் தெரியுற இந்த மெயில் ஐடிக்கு சென்ட் பண்ணுங்கள். அதே கனவு பலன்கள் குரூப்பில் ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னாலும் உங்களுடைய மொபைல் நம்பரை ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த நம்பருக்கு மெயில் ஐடிக்கே நம்பரை சென்ட் பண்ணுங்கள். கட்டணத்துக்கு உட்பட்டது, குறைந்த கட்டணம் மட்டுமே. மரத்தடியில் உள்ள சிவலிங்கத்திற்கு செம்பருத்தி பூ வைப்பது போல் கனவு கண்டால் என்ன பலன் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாங்க. அதாவது மரத்தடிக்கில் வந்து பிள்ளையார் எப்படி வந்து சிலையாக இருக்காரோ அதே மாதிரி சிவலிங்கமும் வந்து இருக்குது. அதுக்கு நீங்கள் செம்பருத்தி பூ வைக்கிறீங்க. மற்ற பூக்கள் கிடையாதுங்க, குறிப்பாக செம்பருத்தி பூ. அப்போ இந்த மாதிரியான கனவு கண்டிங்கன்னா பொதுவான பலன் என்ன அப்படின்னா, நீங்கள் எந்த காரியம் எடுத்தாலும் அதில் கண்டிப்பாக நீங்கள் வெற்றி பெறுவீங்க அப்படிங்கிறத ஒரு உணர்த்தக்கூடியது தான். இதுவே ஒரு படிக்கிற மாணவனுக்கு இப்படி கனவு வந்துச்சுன்னா அவன் படிப்பில் சக்ஸஸ் ஆவான். ஒரு திருமணமாகாதவங்க இப்படிப்பட்ட ஒரு கனவு கண்டாங்கன்னா விரைவிலேயே அவங்க நினச்ச மாதிரியான ஒரு நல்ல வாழ்க்கை அப்படிங்கிறது ஏற்படும். அவங்க தனக்கு எப்படி ஒரு வாழ்க்கை அமையணும்னு நினச்சாங்களோ அந்த மாதிரி அமையும். இதே வந்து குழந்தை பாக்கியத்துக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னா இந்த சமயத்தில் அந்த பாக்கியம் அப்படிங்கிறது ஏற்படும். இதுவே வந்து திருமணம் ஆனவங்களாக இருக்கட்டும், அவங்களுக்கு குழந்தைகள் இருக்கிறவங்க வந்து இந்த மாதிரி கனவு கண்டால் குழந்தைகள் வந்து படிப்பு விஷயத்தில் முன்னேறுவாங்க அப்படின்றத குறிக்கும். தொழில் ரீதியாக பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கவங்க இந்த மாதிரியான கனவு வந்துச்சு அப்படின்னா தொழில் ரீதியாக நல்ல லாபம் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்குங்க.